பார்ந்த உழவர் பெருமக்களே எந்தத் தொழிலையும் நேசித்து விருப்பத்தோடு செய்தால் அதில் வெற்றி காண்பது நிச்சயம் குறிப்பாக பெண்களில் பலர் தங்கள் வீட்டுப் பணிகளை செய்வதுடன் நின்றுவிடாமல் கணவருக்கு உதவியாகவோ அல்லது தனியாகவோ சிறு தொழில்களை செய்யலாம் இவ்வாறு செய்வதால் பொழுதை பயனுள்ளதாக கழிக்கவும் கூடுதல் வருவாய் பெறவும் வாய்ப்புகள் ஏற்படும் இவ்வாறு தன் கணவருக்கு உதவியாக மாட்டுப்பண்ணையை பராமரித்து வருகிறார் தருமபுரி மாவட்டம் மல்லுப்பட்டி திருமதி விஜயலட்சுமி அவர்கள் மற்ற மகளிர்களுக்கு முன்னோடியாக இவர் செயல்பட்டு வரும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் நான் ஒரு இல்லத்தரசிங்க விவசாயியோட மனைவி நான் நகரத்துலேருந்து இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நான் இந்த பால் பண்ணை தொழில் செஞ்சுட்டு வரேன் எங்கள் கிட்டே நிறைய மாடுகள் இருக்குது அதில் வந்து நாங்கள் பால் பொருட்கள் பால் தயிர் வெண்ணெய் முதலிய அதுலேருந்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு எடுத்துக்கிறோம் நாங்கள் ஒரு மாட்டு பண்ணை எப்படி அமைக்கிறது அதுக்கேற்ற சூழ்நிலை எப்படி இருக்கணும் சுற்றி வர ஆரோக்கியமான சூழ்நிலையாக வச்சுக்கணும் மாடுகளையும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அதுங்களுக்கும் காற்றோட்டமான வசதியுள்ள கொட்டாய் எப்படி அமைக்கணும் அதுக்கப்புறம் மாட்டோட கோமியம் அதோட சாணம் இதெல்லாம் எப்படி சுத்திகரிக்க செய்கிற மாதிரி போகணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் நம்மளுக்கு ஏற்ற வசதிக்கு ஏற்ற மாதிரி மாடுகளை வளர்க்கணும் சிறிய இடமா இருந்தாலும் ஒரு நாட்டு மாடு ஒரு ரெண்டு மூணு கலப்பின மாடுகள் ஜர்ஸி வன இன வகையை சேர்ந்த மாடுகளை நம்ம வளர்த்துக்கலாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா தவிடு புண்ணாக்கு அப்புறம் நாங்களே சில பயிர் வகைகள்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த புளியங்கொட்டை இருக்கும் அதையும் வறுத்து இதெல்லாம் கொஞ்சம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து மாட்டுங்களுக்கு அதை ஒரு தீவனமாக கொழுந்து கொடுப்போம் அப்புறமா புல்லு வகையில் பார்த்தோன்னா நாங்களே கோ ஒன்று நேப்பியர் பில்லு அதெல்லாம் போட்டிருக்கோம் அதை தவிர சோளத்தட்டு அந்த அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி போடுவோம் அதனால் மாட்டுங்களுக்கு த அது ஒரு தொடர்ச்சியாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த தீவனங்கள் அதுக்கு கிடைக்கிற மாதிரி வழி பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத இப்போ இந்த கொட்டகையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்க போகலாம் இங்கே வந்து இந்த கொட்டகையோட மேற்கூரை வந்து சாய்வு தளமாக அமைச்சிருக்கோம் அப்புறம் அந்த கொட்டகையை நாங்கள் கிழக்கு மேற்கா பார்த்து அமைச்சிருக்கோம் ஏன்னா வெளிச்சம் வந்து உள்ளே வரா மாதிரி அதனால் இந்த தரையெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் காயந்தமும் பார்க்கறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கும் நம்மளுக்கு அதனால அந்த மாதிரி அமைச்சிருக்கோம் சுற்றுச்சுவர்லாம் மூணடி வசத்துக்கு அமைச்சிருக்கோம் அந்த சுற்றுச்சுவர் எதுக்கு அமைச்சிருக்கோம்னா இந்த அளவில் ஒரு வெளிச்சமும் வரணும் காற்றோட்டமாகவும் இருக்கணும்னு அமைச்சிருக்கோம் சுற்றி நாங்கள் மூங்கில் வேப்பம் அந்த மாதிரி மரங்களை நாங்கள் இப்போ க நட்டுருக்கிறதுனால அதுக்கு நல்ல காட்டோட்ட வசதியாக இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாடு கண்ணுங்களுக்குன்னு தீவனத்துக்குன்னு ஒரு தண்ணி தொட்டியும் அப்புறம் ஒரு தண்ணி தொட்டி வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அதுங்களுக்கு தேவையான பொழுது அதுங்க தண்ணி குடிச்சுக்கும் நாங்கள் இதை இதை தவிர நாங்கள் தனியாக அதுங்களுக்கு தண்ணி காட்டுவோம் இருந்தாலும் அதுங்க திடீர்னு தண்ணி தேவையானதுன்னா என்ன பண்ணுறது அதுக்கோசரம் அதுங்க வந்து இந்த தண்ணி தொட்டியில் இரவு நேரத்தில் கூட குடிச்சுக்குங்க அப்புறம் இந்த நாங்கள் இந்த சாணம் கோமியம் அதெல்லாம் போகிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வடிகால் வசதி அங்கே பண்ணியிருக்கோம் அதை வந்து அங்கே ஒரு தொட்டி வச்சு அதில் சேகரிச்சிட்டு அதை வந்து தோட்டத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம் காய்கறி தோட்டத்துக்கு மற்ற எல்லா தோட்டத்துக்குமே பஞ்சகவ்யா தயார் பண்ணி அது பண்ணிக்கிறோம் அப்புறம் மூலிகை பூச்சி விரட்டி அதெல்லாம் பண்ணி அதுக்கும் உபயோகப்படுத்திக்கிறோம் சாணம் கோமியம் முதலியற்ற அப்புறம் மீதி இருக்கிற இந்த அலம்பி விடுற தண்ணி அதெல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து தோட்டத்துக்கு அனுப்பிச்சிடுறோம் தோட்டத்துக்கு அமைச்சு இல்லைன்னா எருக்குழிக்கு சில சமயம் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை எருக்குழிக்கு அமைச்சு அதை சேமிக்கிறோம் அதனால் இது எங்களுக்கு ரொம்ப ஒரு வசதியான அமைப்பாக இருக்கிறதுனால மாடுகளுக்கும் நாங்கள் கால்நடை மருத்துவரை இது வரைக்கும் அணுகினதே இல்லை அதுங்களே நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அதை தவிர மேய்ச்சலுக்குன்னு கொஞ்சம் நாங்கள் அதுங்களை மத்தியான நேரத்தில் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் வேலையாட்கள் அதனால் இது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தொழிலாகவும் இருக்குது அந்த செ அந்த செ அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு வருமானம் தர த கூடியதாகவும் இருக்குது விருப்பப்பட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடுங்கன்னா இதை விருப்பப்பட்டு செய்யறதுக்கு காரணம்னா இதுலேருந்து வர கன்று பார்க்கறதுக்கு ஒன்று ஒன்று அழகழகாக இருக்கும் அது அந்த கன்று பார்த்துட்டு நான் நான் மட்டும் இல்லை எல்லாருமே ஆசைப்படுவாங்க அதனால் நாங்கள் அந்த கன்று குட்டியெல்லாம் வளர்த்து அதை பெருசாகி நாங்களே இங்கே வந்து வளர்த்துட்ருக்கோம் இது அஞ்சாவது தலைமுறை மாடு இதுவும் நாலு கன்று போட்டுடுத்து இந்த மாடு இந்த நாட்டு மாடு எல்லாமும் வளர்த்துட்ருக்கோம் அங்கே இருக்க நாட்டு மாடுங்கள்லாம் அதுக்கான உணவெல்லாம் இங்கேயே இருக்கிறதுனால எங்களால் இந்த மாதிரி செய்ய முடியாது நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சிறு இடமா இருந்தால் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பெண்களாகிய நாம் வந்து நம்மளுக்கான முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இந்த மாட்டு பண்ணை பற்றி நான் சொல்ல வந்தேன்னா இந்த பண்ணை தொழில்ங்கிறது ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தொழில் நீங்களும் இதை செஞ்சு பார்க்கலாம் ஒரு சிறிய அளவில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்மளுக்கு அதை கொண்டு நம்ம மேல் கொண்டு எல்லாம் பண்ணலாம் அதுக்கான நம்ம வந்து அந்த கொட்டையை அமைக்கக்கூடிய மேம் மேட்டுப்பாங்கான்னு வசதியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்புறமா மாட்டுக்கேற்ற உணவு வகைகள் அதான் தீவன புல்லு மட்டும் மற்ற உ அதுக்கு கொடுக்க வேண்டிய தீவனாலலாம் நம்மளால் தர முடியுமான்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த பால் மற்றும் தயிர் இதெல்லாம் விற்பனைக்கு எங்கே கொண்டு செல்லணும் அதெல்லாம் எப்படி அதுக்கான வருமானம் கிடைக்கிறது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அதுக்கான வேலையாட்கள் நம்ம எவ்வளோ மாடு வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலையாட்கள் நம்மக்கிட்ட இருக்காங்களா நம்மக்கிட்ட அந்த இட வசதியெல்லாம் இருக்கா அதுக்கான தண்ணி வசதி இதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறமா அந்த பால் பொருள் நான் சொன்னேன் இல்லையா அதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும் அதை நாங்களும் இந்த பால் பண்ணை தொழிலில் செஞ்சு எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது எங்கிட்ட இருக்கிற இந்த மாடுங்கள்லேருந்து நாங்கள் நிறைய நாலஞ்சு வருஷத்துலேயே ஒரு பதினஞ்சு கன்று மேலே எங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த கன்று எங்களுக்கு தேவையானதை வச்சுருந்து மீதியை நாங்கள் விலைக்கு கூட விற்றுருக்கோம் அதுலேருந்து எங்களுக்கு உபரி வருமானம் வந்துட்டு தான் இருந்துக்கு அப்புறம் அது கன்று நாங்கள் மாடு ஆக்கி இதெல்லாம் எங்ககிட்டேருந்து வளர்ந்த மாடுங்க தான் இதெல்லாம் அதனால் அதையும் மாடாக்கி அதுலேருந்தும் பால் கறந்து நாங்கள் பாலும் கொடுக்குறோம் தயிர் சிறிய அளவில் எங்களுக்கு தே தேவையானது போக மீதி கொடுக்குறோம் விவசாய குடும்பத்தில் பிறந்த நம்ம பெண்கள் ஒவ்வொருத்தரும் நம்மளால ஆன முடிந்த பங்களிப்பை நம்ம கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் கொடுக்கணும் அந்த வகையில் பார்த்தா நம்மளுக்கு இந்த பால் பண்ணையினால் பால் மட் பட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மற்ற எரு முதலிய பொருள்களும் கிடைக்கிறது அந்த எருன்னு சொல்லும் பொழுது அதனால் நம்மளுக்கு விவசாயங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கிய தேவையான ஒரு இடுபொருள் இந்த எரு அந்த எரு வந்து நம்ம காய்கறி தோட்டம் மட்டும் இல்லை மற்ற பழச்செடிகள் மரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம அதை போடுறோம் அந்த சாணத்தை நம்ம வந்து கோமியம் அதெல்லாம் உபயோகப்படுத்தி நம்ம வந்து அதை ஒரு மூலிகை விரட்டி பஞ்சகவ்யா தயாரிக்க இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த பஞ்சகவ்யானம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போருங்க நம்மக்கிட்ட கிடைக்கிற பால் தயிர் வெண்ணெய் அப்புறம் இளநி நம்ம தோட்டத்தில் இருந்தால் இளநீ இதெல்லாம் போட்டு மாட்டு கோமியம் சாணம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த பஞ்சகவ்யான்னு சொல்கிறோம் அதை தயாரித்து நம்ம இதை வந்து ஒரு ஒரு பூச்சிக்கு ஒரு ஒரு சிறந்த தாணிக்கு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதுக்கு கொடுக்கலாம் அதனால் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு விளைச்சல் கிடைக்கிறது ஆரோக்கியமான தத்தா தீவனம் சொன்னேன் இல்லையா மாட்டுக்கே இது வந்து நாங்கள் கொடுக்குறோம் அந்த தீவன பயிர்கள்லாம் அதனால அதுங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான சத்து கிடைக்கிறதுனால அந்த பாலை நம்ம குடிக்கிறதுனால அதுலேருந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு பால் கிடைக்கிறது சாணத்தை எடுத்துட்டோன்னா நம்ம வீடு மொழிகளெலாம் உபயோகப்படுத்துகிறோம் அதை வாசலில் தண்ணி தள்ளிக்க சாணி தண்ணி போட்டுட்டு தான் நம்ம உள்ளேயே கிராமத்தில் இப்போ கூட பார்த்திங்கன்னா சாணி தண்ணி போடாமல் வாசலில் கோலம் போட மாட்டாங்க அது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுறது சாணம் அதனால் அதுலேருந்து பல வகையான விபூதி அந்த மாதிரி அதை காய வச்சு அதை வந்து விபூதி தயாரிக்கிறாங்க அந்த விபூதி தயாரித்த இப்போ வந்து தாவரத்துக்கெல்லாம் பயன்படுத்ததாக கேள்விப்பட்டேன் அது மாதிரி அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் செய்யலாம் அந்த மாதிரி சாணத்துலேருந்து அப்புறம் கோமியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கிரியா ஊக்கியாக பயன்படுறது அதில் வந்து இயற்கையான முறையில் பக்க விளைவு இல்லாத அதை சுத்திகரிக்கப்பட்டு அதை மருந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இந்த மாதிரி சிறிய சிறிய அளவில் மருந்து தயாரிக்கிறாங்க இப்போ அதை சு சுத்திகரிப்பு பண்ணி வெளிநாட்டுக்கு கூட அதை வந்து அனுப்புகிறதா கேள்விப்பட்டேன் நான் அதனால் இந்த மாடு மாடோட கோமியோ இந்த சாணி இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பால் மட்டும் இல்லாத மற்ற இந்த மாதிரி பொருள்களும் நம்ம விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் ஆரோக்கியமானதாக கிடைக்கிறது அதனால் பெண்களாகிய நாம் என்ன பண்ணணும் நம்மளுக்கான முடிஞ்ச அளவில் அவங்க ஆம்பளைங்க வெளியில் வாசலில் போவாங்க அவங்க வேறு வேலையில் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம உதவியாக இந்த மாதிரி நம்மளால் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம தொழில்நுட்பத்தை கற்றுண்டு இந்த விபூத்தி தயாரிக்கலாம் இல்லை இந்த மாதிரி அந் பொருட்கள் வெண்ணெய் டீஸுன்னு சொல்கிறாங்களே அது அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் நம்ம அதனோட தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுண்டு நம்ம கண்டிப்பாக சிறிய அளவில் ஆரம்பித்து பெரிய அளவில் வரைக்கும் நம்மளால் கொண்டு வர முடியும் அதுக்கான தொழில்நுட்பத்தையும் மற்ற விவரத்தையும் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக செயலுங்க செயல்படுங்கன்னு நினைக்கிறேன் கோமாதா கு குலமாதான்னு சொல்லுவாங்க இது நம்மளுக்கு தாயை இல்லை பால் மட்டும் நம்ம இதுலேருந்து கட் கலந்துக்கிறது இல்லை அதை வந்து நம்மளோட ஒருத்தரை அதை நம்ம வந்து அதோட இருக்கும்போது அதோட சந்தோஷம்லாம் நம்ம அனுபவிக்க முடியும் அந்த தாய் தாய் கொடுக்காததை தயிர் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து கிடைக்கிற தயிர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு என்னோடய பேரன் கூட தயிரை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அந்த தயிரில் அத்தனை சத்துக்களும் இருக்குது பால் பொருளில் இருக்கிறத விட தயிரில் நிறைய ஏன்னா பேக்டீரியாலாம் இருக்கிறதுனால வரதுனால அந்த தயிரில் நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன அதனால சிறு குழந்தைகள் எல்லாருமே அந்த தயிரை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு நாட்டு மாட்டோட தயிர்னால் இன்னும் அதில் ரொம்ப சிறந்தது உங்கக்கிட்ட சிறிய அளவில் இருந்தால் கூட அதுலேருந்து கிடைக்கிற தேர்ட்ல உங்களுக்கு வச்சுண்டு நீங்கள் மித்தது கூட அதில் விற்பனைக்கு கொடுக்கலாம் அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக பெறுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மக்கள் தொலைக்காட்சி மலரும் பூமி நிகழ்ச்சி மூலமாக உங்களோட இந்த மாட்டுப்பண்ணை தொழில் பற்றியும் பேசுனதுக்கு இந்த வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் உங்களோட பகுந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நம் நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் ஆசிரியர் பட்டய படிப்பு முடித்து வேலைக்கு ஏதும் செல்ல விருப்பமில்லாமல் இருந்தவர் தன் திருமணத்திற்கு பிறகு ஒரு வெற்றி விவசாயியாகவும் மற்றும் கால்நடைகள் வளர்ப்பு நிபுணராகவும் மாறியுள்ளார் திருமணம் முடிந்தவுடன் வேலைக்கு சென்று சம்பாதிப்பதை காட்டிலும் வேளாண்மையில் ஏன் ஈடுபட்டு அதிக வருவாய் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் தற்பொழுது பல வகையான மாடுகள் மற்றும் ஆடுகள் வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை வைத்து தன் குடும்பச் செலவை ஈடுகட்டி வருகிறார் இவருடைய சிந்தனைகள் மற்றும் இவர் கூறும் தகவல்கள் மற்ற பெண்களுக்கும் ஒரு தூண்டுகோளாக இருக்கும் என்ற உண்மையை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உரைக்கிநறு பகுதியில் நாங்கள் வந்து மாட்டுப்பண்ணை வச்சு நடத்திட்டு வரோம் எங்களுடைய மாட்டுப்பண்ணையில் வந்து நாட்டு மாடு மட்டும் நாலு மா நாட்டு மாடு ரெண்டு ஜெர்சி மாடு வச்சு வளர்த்துட்ருக்கோம் ஜெர்சி மாட்டில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி வரைச்சிருக்கோம் அதுக்கு வேணுங்கிற தீவனங்கள் எல்லாமே நாங்களாகவே உற்பத்தி செய்கிறோம் எப்படின்னா பசும் புல் வந்து நாங்கள் இயற்கை முறையிலேயே விவசாயம் பண்ணி அதுக்கு வேணுங்கிற தீவனத்தை நாங்களே ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் தவிடு புண்ணாக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எது எது ரெடி பண்ண முடியுமோ நாங்களே ரெடி பண்ணி மாடுகளை வந்து பராமரிச்சுட்டு வரோம் எந்த வேறு கெமிக்கலுமே நாங்கள் அதுக்கு பாலோட இதை அதிகப்படுத்துறதுக்காகவோ இல்லட்ட மாட்டோட இதை பண்ணுறதுக்காகவோ நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணலை அதே மாதிரி மாடுகளுக்கு ஏதாவது நோய்கள் வந்தாலுமே இயற்கை முறையில் இந்த மாதிரி சுண்ணாம்பு அஞ்சல் கற்றாலை அந்த மாதிரி இயற்கை முறையை பயன்படுத்தி அந்த புண்ணுங்களுக்கு தேவையான அந்த மருந்துகளை நாங்களே உற்பத்தி செஞ்சு நாங்களே பராமரிச்சுட்ருக்கோம் காலையில் ரெகுலராகவே தொழுவத்தை க்ளீன் பண்ணிடுவோம் ஃபுல்லாக நல்ல நாயில் விட்டு அலசி விட்டுட்டு வேறு ஏதாவது கே கிருமி ஏதாவது இதில் இருக்கா அந்த பூ பூச்சி ஏதாவது இருக்கா கட்ட இடத்துல இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குரிய மருந்தையும் போட்டுட்டு மாடை கட்டிடுவோம் மாடை கட்டிவிட்டு அதுக்கு திரும்பவும் வந்து பச்சை புல் வைப்போம் ரெண்டாவது வந்து பச்சை புல் வைக்கிறது வச்சு முடிச்சுட்டு மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே மதியம் உணவு அதுக்கு வந்து திரும்பவும் கொஞ்சம் புண்ணாக்கு கொஞ்சம் தவிடு போட்டு கஞ்சி பழைய சோறு வச்சு தண்ணி வச்சு அதுக்கு மதியம் சாப்பாடு வைப்போம் மதிய சாப்பாடு வச்சு முடிச்சுட்டு திரும்ப வந்து உள்ளக்க எண்ணெல்ல காலையில் கொஞ்சம் நேரம் வெயிலில் மணலில் வச்சுட்டு மதியம் வந்து எண்ணெல்ல கட்டி போடணும் தொழுவத்துக்குள்ளே கட்டி போட்டுருவோம் கட்டி போட்டுட்டு சாயங்காலம் வந்து அதே மாதிரி திரும்ப பால் கறக்கிறதுக்கு முன்னாடி சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி அளவில் திரும்பவும் தவிடு வச்சு அதுக்கு தண்ணி வச்சுட்டு பால் கறப்போம் தவுன் தண்ணி வச்சு முடித்த தான் எப்போவுமே மாட்டில் வந்து பால் கரை பால் கறந்து முடித்த பிறகும் திரும்ப அந்த மாடை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வெளியில் கொஞ்சம் நேரம் அவுத்து விட்டுட்டு ஒரு ஏழு மணி அளவில் திரும்ப வந்து தொழுவத்தில் கட்டுவாங்க தொழுவத்தில் கட்டின பிறகு நைட்டு அதுக்கு வந்து சோளத்தட்டை வாங்கி வச்சுருக்கோம் அதனால் அந்த சோளத்தட்டையை வந்து இரவு உணவாக அதுக்கு வந்து சோளத்தட்டை ஒரு கட்டு ஒரு நாளைக்கு அதை வந்து ந இரவு உணவாக போடுறது இதே மாதிரி ரெகுலராக நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு இரநூற்றி ரூபா வரைக்கும் செலவாகும் கட்டாயமாக இதே மாதிரி நாங்கள் வந்து நாட்டு மாடுகளுக்கும் ஒரே மாதிரி தான் செர்சி மாடு ஒரு மா வச்சுருக்கோம் அதுக்கும் அதே மாதிரி தான் செய்கிறோம் நாட்டு மாடுகளுக்கு வந்து மதிய உணவுக்கு பதிலாக என்ன செய்கிறோன்னா வெளியில் அவுத்து விட்டுறது ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து தாராளமாக என்ன செஞ்சோம் அதுவாகவே மேய்ஞ்சிட்டு வரும் அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பாதிப்புமே இருக்காது அது இந்த ஏரியா வெயிலில் தாங்கிக்குற இது உடம்புல இருக்கிறதுனால அதை வந்து வெளியில் அவுத்து விட்டுறது ஜெர்சி மாடை மட்டும் பண்ணையிலே வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய கை பராமரிப்புலேயே வச்சுக்குவோம் ரேஸ் மாடு வச்சுருக்கோம் ரேஸ் மாடு வந்து நாலு மாடு இருக்குது அந்த ரேஸ் மாட்டுக்கு வந்து டெய்லி கொண்டக்கடலை காணப்பயிர் ரெண்டையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி அதோட கருப்பட்டி சேர்த்து வச்சு பருத்தி கொட்டை மூணு நாலு பருத்தி கொட்டையும் அப்புறம் பேரிச்சம்பளம் அதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த ரேஸ் மாட்டுக்கு உணவாக கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது அந்த ரேஸ் மாடு வந்து அதுக்கு தேவைங்க தேவையான எனர்ஜியை ஈஸியாக இது பண்ணிக்கிறது அதனால் வந்து அது ரெகுலராகவே அதுக்கு கொடுக்குறோம் ரேஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ரெகுலராக அந்த ரேஸ் மாட்டுக்கு நாலு மாட்டுக்கும் அந்த உணவை நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் வரும் ரேஸ் மாடு வந்து சாதாரணமாக நாற்பதாயிர ரூபாய்க்கு வெளியில் வாங்குவாங்க அதே தான் ஒரு அந்த மாட்டுக்கு நாங்கள் இவ்வளோ தீவனம் வச்சு எதுக்கு வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒரு ரேஸ் மாடு ஒரு ரேஸில் ஜெயிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அந்த மாட்டோட ரே ரேஞ்சு வந்து நாலு லட்சம் ரூபா வரைக்கும் அதோட விலை போகும் அதனால் ரேஸ் மாட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோம் அடுத்து எங்ககிட்ட வந்து நாற்பது ஆடு இருக்குது நாற்பது ஆடில் வந்து வெள்ளையாடும் இருக்குது செம்மறை ஆடு இருக்குது இந்த மாதிரி கட்டை ஆடும் இருக்குது வெள்ளையாடுகள் வந்து காலையில் மேய்ச்சலுக்கு வந்து காலையிலே தண்ணி வச்சு வெளியில் மேய்ச்சல் அனுப்பிடுவோம் நாற்பது ஆடுனால் அதோடய குட்டி எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரே இடத்துல போய் மேய்ஞ்சிட்டு திரும்ப வந்து மதியம் வந்துடும் மதியம் வந்தோடனே திரும்பவும் அதுக்கு கஞ்சி தண்ணியெல்லாம் வச்சு விட்டு மதியமும் வெளியே அனுப்பி விட்டுட்டு திரும்ப சாயங்காலம் வரும் சாயங்காலம் வந்த உடனே தண்ணி குடிச்சிட்டு அதை அடைக்க வேண்டிய இடத்துல அடைச்சிருவோம் ரெண்டு இடம் அதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்காகனா பகல் நேரங்களில் வந்து ஓப்பன் ப்ளேஸ்லையும் அது ஈஸியாக நடக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி ஓப்பன் ப்ளேஸ்லையும் இரவு நேரங்களில் வந்து கொட்டகை அதுக்குன்னு தனியாக இது பண்ணி வச்சுருக்கோம் பரன் வச்சு செட் பண்ணி ஆடுகள்லாம் மேலே அடைஞ்சிரும் மேலே அடைஞ்சு அதோட கழிவுகளோ யூரியனோ வந்து என்னதுன்னா கீழே அதோட அது உடம்புல படாமல் கீழே இருக்கிற மாதிரி பரண்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா ஆடுகளுமே நைட்டு வந்து அந்த இடத்துல அடைஞ்சிக்கிடும் இதே மாதிரி ரெகுலராகவே வெளியில் போயிட்டு வந்து மேஞ்சிட்டு வர்றதுனால எங்களுக்கு வந்து ஆடுகளுக்கு செலவு அதிகமாக இல்லை ஆனால் அதுலேருந்து வ கிடைக்கிற வருமானம் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்படியும் ஒரு மாதத்தில் வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஆடுகளை வந்து என்ன விற்றுட்டு இது பண்ணிக்குவோம் அதே மாதிரி மா ஆடுகள் வந்து அதோடய இனப்பெருக்கத்தில் வச்சு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் எங்களுக்குரிய லாபத்தை அதில் பார்த்துக்குறோம் அப்புறம் வந்து எங்கள் வீ எங்கிட்ட இருக்கிற ஆடுகளை பராமரிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் பாதுகாத்துக்குவோம் எங்கள் பண்ணையிலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா அதுக்குன்னு ரெண்டு நாய் காலையிலேயே கூடையே போகும் அதே மாதிரி அந்த நாய் வந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆடுகள் எல்லாமே என்ன செய்ய மொத்தமாக வந்துடும் ஆ நாய் தான் போய் மேய்ச்சிட்டு திரும்ப கூப்பிட்டு வர்றது ஃபுல்லாக எல்லாமே எல்லா எல்லா ஆடுகளும் உள்ளே வந்தப்பற தான் அந்த நாய் பண்ணைக்குள்ளேயே வரும் அதனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான பயம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஆடுகளை நாங்கள் சாதாரணமாகவே வெளியே ஊற்றி விட்டுட்டு இது பண்ணிக்கலாம் யாரையும் நம்பி இது பண்ண தேவையில்லை அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஆடு வந்து ரெண்டு முறை குட்டி போடும் ஒரு ஒரு தடவையும் மேக்ஸிமம் உள்ள ஆடுகள் வந்து ரெண்டு ரெண்டு குட்டி போடும் இப்போது வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு ஆட்டிலேருந்து நாலு குட்டி கிடைக்கிது அதில் எப்படியும் ரெண்டு குட்டியை ஆறு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து குட்டிகளை ரெண்டு ரெண்டு குட்டியை வெளி வெளியில் விற்றுருவோம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குட்டிகளை விற்றுருவோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து தேவையான வருமானம் கிடைக்கிது அதனால் எங்களுக்கு ஆடுகளுக்கு ஆகிற செலவு வந்து மிக மிக குறைவானது அளவாகவே இருக்குது ஏன்னா அதுக்கு வேணுங்கிற உணவை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் வெளியில் மேய்ச்சல் போகும்போது வந்து ஆட்கள் இல்லாமல் நாயே போயிட்டு நாயே கூப்பிட்டு வந்துடுது அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி எங்களுக்கு மிச்சம் திரும்ப அதுக்கேந்து கிடைக்கிற ஒரு நாளைக்கு வந்து ஒரு மா மா ஆறு மாதத்துக்கு வந்து ஒரு தடவை குட்டி ரெண்டு ரெண்டு குட்டியாக போடுங்கிறப்போ அந்த குட்டிகளை விற்று அதுலேருந்து வருவானோன்னு எங்களுக்கு ஈஸி கிடைக்கிது அதனால் எங்களுக்கு வந்து ஆடுகள் வளர்ப்பு முறைகள் வந்து அதிக முதலீடு இல்லாமல் அதிக லாபம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குது ஆடு இனங்களில் ஒரு வகையானது வந்து செம்மறி ஆடு இந்த செம்மறி ஆடு வந்து சண்டை பயிற்சிக்காக நாங்கள் வளர்த்துட்டு வரோம் இது பட்டணத்து செம்மறி ஆடு இது வந்து சண்டை பயிற்சிக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது இப்போ வளர்க்குறதுக்கு இந்த சண்டை போடுறதில் பார்த்தாலே ரொம்ப பயங்கரமான ஆடாக இருக்கும் ஆடுகள் வந்து சாதாரணமாக வெயிட் கணக்குக்கு தான் ரேட் பேசுவாங்க இந்த ஆடு ஒரு ரேஸ் ஜெயிச்சிருச்சுன்னா எப்படி மாடு வந்து ரேஸில் ஜெயித்தா அதிகமான விலை போகுதோ அதே மாதிரி இந்த ஆடும் ஜெயிச்சா ரேட் வந்து இதோட ரேட்டே தனி ரேட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ராமநாதபுரத்தில் இருக்கிற வே கா கருத்தாட்டு கா காதினம் இது இந்த செம்மறி ஆட்டு வந்து அழிஞ்சிட்டு வர ஒரு இனமாக இருக்குது இந்த ஆடு வந்து அழிஞ்சிய விடக்கூடாது அப்படிங்குறக்காக ஒரு பொட்டை ஒரு ஆடு இது கிடாய் கிடையாது ஆடு வாங்கி நாங்கள் வளர்த்துட்டு வரோம் இதை வந்து அடுத்து குட்டி போடுற மாதிரி இருக்குது இந்த ஆடு வந்து கொம்பு கிடையாது இதுக்கு நம்ம விட்டு ஈஸியாக பழகக்கூடிய ஒரு இதாக இருக்கும் ரெண்டு நாள் இருக்குது நீங்கள் இற வச்சு பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டிலேயே சுற்றி சுற்றி வரும் ஈஸியாக எல்லாத்தையும் பழகிறோம் இந்த ஆடு இது வந்து அழிய விடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஆடை வந்து நாங்கள் வளர்த்துட்டு வரோம் இந்த ஆடு வந்து அஸ்ஸாமின் ஆடு இதுக்கு நம்ம ஊரில் வந்து கட்டாடும்பாங்க ஆடும்பாங்க இந்த ஆடு வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஏற் சூழ்நிலைக்கு ஏற்றாப்பில் இருக்கா வ வளராது அப்படிங்குறக்காக யாருமே வாங்குறது கிடையாது ஆர்வப்பட்டு நாங்கள் இந்த ரெண்டு ஆடும் மலைப்ப மலைப்பிரதேசத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வரும்போது இதோட ரேட் வந்து ரூபா இப்போ இது இனப்பெருக்கம் செஞ்சுருக்கு இப்போ ரெண்டு குட்டியை மட்டும் நாங்கள் விற்றோம்னா குறஞ்சது இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்றுடுவோம் இதோட இனப்பெருக்கம் வந்து நம் நாட்டு ஆடுகள் மாதிரியே தான் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும் குட்டி போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா நம்ம வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியானது இதுலேருந்து நம்ம பால் கூட நம்ம வீட்டுக்கு தேவையான பால் அதுலேருந்து தாராளமாக ஒரு நாளைக்கு அரை லிட்டர் வரைக்கும் குட்டிக்கு போக மீதி அரை லிட்டர் வரைக்கும் கறந்து எடுத்துக்கலாம் மாட்டில் ஆட்டிலேருந்து அதையும் விற்பனை பண்ணோம்னா அம்மளுக்கு அதுவும் வந்து ஒரு வருமானமாக இருக்கும் ஆட்டில் மூலமாக இதுக்கு வந்து பராமரிப்பு செலவுன்னு அதிகமாக கிடையாது வெளியில் விட மாட்ட நாட்டு ஆடுகள் மாதிரி வெளியில் விடாமல் நாங்கள் பண்ணைக்குள்ளே வச்சே பார்த்துக்குறோம் பண்ணைக்குள்ளையுமே அதிகமாக கட்டி போகிறது கிடையாது அதுவாகவே சுதந்திரமாகவே எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வர மாதிரி தான் இருக்கும் இந்த ஆடுகள்னால எந்த தொந்தரவுமே கிடையாது ஈஸியாக வளர்க்கலாம் பண்ணைகளில் தான் வச்சு வளர்க்கணும் கிடையாது இதை வந்து நீங்கள் வீடுகளில் வச்சுமே செல்ல பிராணிகளாக வளர்க்கலாம் நான் பூனை வளர்க்குற மாதிரி இந்த ஆடுகள் வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இதுவாக தான் இருக்கும் என்னுடைய பள்ளி ப பள்ளி பருவ நான் வந்து விடுதியில் தங்கி தான் படித்தோம் அப்போ வந்து ஆடு மாடுகளை பற்றி அதிகமாக எதுவுமே தெரியாது அதிகமாக இல்லை எதுவுமே தெரியாது எல்லாமே திருமணம் ஆன பிறகு வந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி முடித்தேன் முடித்த பிறகு சரி ஆசிரியர் வேலைக்கு தான் போகணுங்கிறது இல்லாமல் சரி நம்ம வந்து வீட்டில் வீட்டிலே இரு சும்மா இருக்கிறது பதிலாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை விவசாயம் பண்ணோம் அதோடு அதுல இருந்து இதை வர கடலை செடிகளை இதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தா அப்போ ஆடு மாடி வா வாங்கி வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு எங்களுக்கு அதோட ஆடுகள் வந்து நம்ம ஏரியாவில் தாராளமாக ஈஸியாக கிடச்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு பத்து ஆடுகள் மட்டும் வாங்கினோம் வாங்கி அதுலேருந்து இப்போ உற்பத்தி பண்ணி எங்கிட்ட நாற்பது ஆடுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரி வெரைட்டிஸாக நம்ம வளர்த்து பார்ப்போம் அப்படிங்கிறக்காக தான் இந்த அசாம் ஆடு செம்மறி ஆடுலாம் வாங்கி வளர்த்தது இதில் இருந்து வர வருமானம் வந்து எங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த விதமான முன் அனுபவமும் கிடையாது யாருக்கும் பார்த்து அந்த மாதிரி ஆடுக்கு ஒரு நாள் இற வச்சது கூட கிடையாது திருமணத்துக்கு அடுத்து அதை முடித்த பிறகு இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பித்த பிறகு மாட்டு ஆடு எல்லா பராமரிப்புமே நானே பார்த்துக்குறேன் மாடுகளுக்கு வந்து டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் பண்ணிக்கு வந்து பால் கறக்கிறது நான்தான் செய்வேன் கட் நான் தான் செய்வேன் அதேமாதிரி ஆடுகளை வந்து வெளியில் இறக்கி அனுப்பிவிடுறது அதுக்கு இற வைக்கிறது திரும்ப வந்து அடைக்கிறது எல்லாமே நாங்களே பார்த்துக்குவோம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு நாலஞ்சு தடவை என்னுடைய வீடு வந்து இதில் வந்து ஒரு கிலோமீட்டர் போனோம் அங்கேருந்து டெய்லி ஒரு நாளைக்கு நாலு தடவை வருவோம் பண்ணைக்கு வந்து ஆடு மாடு வந்து அடைக்கிறத அடைச்சிட்டு பால் கறக்கும்போது பால் கறந்துட்டு அதுக்கு தீவனங்களை வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போவோம் எனக்கு வந்து என்னுடைய பிள்ளை இது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளை வந்து மூணு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு மூணு பிள்ளைங்களும் இங்கிலீஷ் மீடியம் மெட்டிகுலேஷனில் தான் படிக்கிறாங்க மூத்த பையன் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறான் செவன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்னோடய ரெண்டு பொண்ணுங்க டான்போஸ் கோலில் படிக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டடீஸாக அவங்கள வெளியில் டியூஷனுக்கு அனுப்பாமல் அவங்களையும் நானே வந்து என்ன செஞ்சுறேன் வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு தேவையானது நானே செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு இந்த வேலையை மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகளையும் நாங்களாவே கவனிச்சுக்கிறோம் அதனால் வந்து பெரிய நம்மளுக்கு வேண்டிய வேலையை நம்மளே செய்யும்போது நம்மளுடைய வருமானம் வந்து முழுவதுமாக நம்மளே என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் வேலைகளுக்கு ஆள் வைக்க ஆள் வைக்காமல் பார்த்துக்கலாம் நம்மளாவே படிச்சுட்டு இந்த தொழில்தான் செய்யணும் இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து விவசாயம் தான் புதிய ட்ரெண்ட் ட்ரெண்டாயிட்டு வருது அதனால் எல்லோரும் படித்து வீட்டில் சும்மா இருக்கிறவங்க இல்லட்ட குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க நீங்கள் வீட்டில் சும்மா இருக்க ஒரு நாலு ஆடு வாங்கி வளர்த்தாலும் இல்லட்டா ஒரு மாடு வளர்த்தாலோ உங்களுக்கு இருந்து ஒரு மாதத்துக்கு தே வீட்டுக்கு செலவு போக உங்களுடைய ஆடம்பர செலவுக்கு தேவையான பணத்தை கூட நீங்கள் இருந்து சம்பாதிச்சுக்கலாம் இந்த ஆடு மாடு வளர்க்குறதுனால என்ன வருமானம் வருங்கிறது எல்லாருடைய கேள்வியாக இருக்கும் இந்த இதிலேருந்து வர வருமானம் என்னுடைய பிள்ளைகள் மூணு பிள்ளைகளுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் போக என்னுடைய வீட்டு செலவுக்கும் இதில் தான் எடுத்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இதை ஆரம்பித்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு இந்த பண்ண ஆரம்பித்து இதிலேருந்து வந்த வருமானத்தை வச்சு தான் பார்க்குறது ஹால் ஆஃப் லாக் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு இதை மற்ற ஆளுக்கு இல்லாமல் நாங்களாகவே சுயமாகவே பார்க்குறதுனால வந்து இதில் வந்து வர வருமானம் எங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்குது என்னுடைய வந்து சோம்பேறித்தனமாக வீட்டிலே இல்லாமல் வந்து வேலை பார்க்குறதுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசுக்கும் திருப்தியாக இருக்குது யாரையும் நம்பாமல் நாங்களே பண்ணுறதுனால எங்களுக்கு முழு திருப்தியாக அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு வரோம்